இந்த கோரிக்கையை நாங்கள் நேற்று தான் சென்னையிலேருந்து மாவட்ட செயலாளர்கள் மதுரை வந்தோம். வந்த உடனே இன்றைக்கி இந்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடமும், அவர் இறப்புக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அவரோடு பயணம் செஞ்சுருக்கோம். அவர் பிறந்த மதுரையில் நாங்கள் நம்மளும் பிறந்திருக்கோம். அந்த காலங்கள் இருக்கும்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிறுவனத் தலைவர், மனிதநேய மக்கள் தலைவருக்கு மரியாதை செய்யும் அளவிலே மதுரை மாவட்டத்திலே அவருடைய முழு உருவ வெங்கலச்சிலை வைப்பவருக்கு மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி வழங்கக்கோரி கடிதம் கொடுக்க வந்தோம். பரிசீலனை இப்போ செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் சார்பில் மதுரை மதுரை ஒருங்கிணைந்த மாவட்ட சார்பில் கழகத் தலைவர் கேப்டன் அவர்களுக்கு சிலவைக்கு அனுமதியை அளிக்க வேண்டும் என்று மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இடம் வந்து ரெண்டு மூணு தேர்வு செஞ்சு சொல்லியிருக்கோம். அவங்க அதை பரிசீலனை பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கையை நாங்கள் நேற்று தான் சென்னையிலேருந்து மாவட்ட செயலாளர்கள் மதுரை வந்தோம். வந்த உடனே இன்றைக்கி இந்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடமும் மேயரிடமும் இந்த மாநகராட்சி கமிஷனர் மாநகராட்சி மேயரிடமும் இந்த கோரிக்கை வைக்கிறதுக்கு போகிறோம். எங்களுக்கு முன்னாடியே இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மாநகராட்சிக்கும் இந்த கோரிக்கை வந்து விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் மாணிக்கத்தாவூர் அவர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கோம். இல்லை, அதான் முதல்ல, அதாவது ஏன்னா அவருக்கு எல்லாமே துவக்கம் எல்லாமே எங்களுக்கு அவர் பிறந்ததுங்க, எங்கள் முதல் மன்றம் ஆரம்பித்ததுங்க, அவர் திருமணம் இங்கே மதுரை, எங்களுடைய இயக்கம் துவங்கப்பட்டதுங்க, எல்லாமே அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து எங்களுடைய 234 சட்டமன்ற முதல் முதல் வேட்பாளர்களை தலைவர் அவர்கள் வந்து அறிவித்த உடனே முதல் சந்திப்பு மதுரை சந்திப்பு, அந்த 234 வேட்பாளருடைய அறிவிப்பு முதல் அறிவிப்பு மதுரையில் இருந்து அறிவித்தாங்க. அதனால அந்த சிலை வந்து முதல்ல எங்களுடைய மனிதநேய தலைவருக்கு இந்த மதுரையில், அதாவது ஏற்கனவே மதுரையில் வந்து இருக்கின்ற ஒரு மதுரைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. இந்த இன்னைக்கு அவர் இறப்புக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அவரோடு பயணம் செஞ்சுருக்கோம். அவர் பிறந்த மதுரையில் நாங்கள் நம்மளும் பிறந்திருக்கோம். அந்த காலங்கள் இருக்கும்போது ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏதோ நாங்கள் எதை அடைய வந்தோமோ அந்த தூரத்தை அடைந்து விட்டது மாதிரி ஒரு மனநிலை எங்களுக்கு. இடம் எதுவும் சார், இடம் மேலமாசி வடக்கு மாதிரி சந்திப்பில் செந்தில் கேட்டிருக்கோம். அது அதான் முக்கியமாக கேட்டிருக்கோம். அடுத்து அவங்க அதை சொல்றேன் சொல்லியிருக்காங்க. முக்கியமா அந்த இடம் கேட்டிருக்கேன். அவர் அந்த பகுதியில் இருந்ததுனால, தலைவர் அங்க இருந்ததுனால அந்த இடம் வேணும்னு கேட்டிருக்கேன்.